ஹாய், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை க்ளீன் பண்ணலாம். இது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் வந்து தண்டுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க நாரெல்லாம் எடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா. இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணுறேன். இது நிறைய டைப்பில் செய்யலாங்க. இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு போட்டு செய்கிறேன். துவரம்பருப்பில் பண்ணலாம், கூட்டு மாதிரி பண்ணலாம், நிறைய இருக்குது இதில். இது க்ளீன் பண்ணுறது கஷ்டப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இது ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கப்போ கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா, ஒன்றா மோரில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வைக்கணுங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நான் மோர் போட்டு வச்சுருக்கேன், அதில் இது போட்டு வச்சிட்றேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். அதுக்காக இப்போது நமக்கு இன்னும் எங்கேயாவது கொஞ்சம் நார் இருந்தால், இந்த மாதிரி பணியாரம் திருப்புற குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி கலந்திங்கன்னா எங்கேயாவது நார் இருந்தால் கூட அதில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தண்டில் எப்போவுமே கொஞ்சம் நடுவில் இருக்க தண்டெல்லாம் எடுத்திங்கன்னா நிறைய நார் இருக்காது. ரொம்ப கீழே மரத்தோட அடித்தண்டுக்கு போனீங்கன்னா தான் ரொம்ப முத்தலாக இருக்கும், அதில் தான் நிறைய நார் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை பண்ணி பாருங்கள், வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணும் போடுறேன். இது நல்லா கலர் மாறட்டுங்க. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. காரத்துக்காக வரமிளகா. இந்த பொரியல் ஒரு மாதிரி நல்லா கிரன்ச்சியாக இருக்குங்க, சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேகாது. ஊற வச்ச தண்ணியோடு சேர்ந்து அப்படியே போட்டுறேன் பருப்பை. தண்டு வேகும் போது இதுவும் வெந்துடும். அதுக்குள்ள இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், போட்டுட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, இந்த தண்டு வேகணும். அதுக்காக பருப்பு இருக்கு இல்லையா, அதனால் இது ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க, நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் தண்ணி இருக்குது. திரும்பவும் கூட ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கணுங்க, அது வரைக்கும் வேகணும். இந்த வாழைத்தண்டு வந்து எல்லாருமே சேர்த்துக்கணுங்க. மெயினாக கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க நிறைய சேர்த்துக்கணும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் சேர்த்துக்கோங்க. வாழை மரத்தில் வந்து அந்த ரொம்ப பெரிய மரமாக இல்லாமல் கொஞ்சம் பாதியாக வளர்ந்துருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி மரத்தை வந்து, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி மரத்தை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே குழி மாதிரி அந்த தண்டில் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் தண்ணி நிற்குங்க. அந்த மாதிரி தண்ணியை தொடர்ந்து ஒரு வாரம் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் தொந்தரவு இருந்தாலும் அதை அப்படியே யூரினில் கரைஞ்சி வந்துருங்க. என் அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. ஒரு வாரம் தொடர்ந்து குடித்தாரு, எல்லாமே சரியாக போச்சு, டாக்டர்கிட்டே போகலை அவர். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கலாங்க. முடியாத பட்சத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போய்க்கலாம். நிறைய தண்டு எடுத்துக்கோங்க எல்லாருமே. இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் போடலாம்.
அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள் நீங்களும். தேங்காவை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கிளறிட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாங்க. அது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிடும்போது. கடையில் வாங்குற தேங்காய்லாம் விடாதீங்க. ஆட்டின நீங்கள் வீட்லேயே பண்ணின தேங்காய்னே இருக்கணும். செக்கில் ஆட்டினது அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.